ஜாதி ரீதியாக நம்மளை விட இன்னொரு சாதி கீழ் ஜாதி இல்லைங்கிற சொல்ற அளவுக்கு கடைக்கோடி இருக்கிற ஒரு ஜாதி இருந்தோம் சொல்லு. கடைக்கோடி ஜாதி நம்ம இந்த ஜாதி தவிர்த்து ஒரு சாதியே கிடையாது, கடைசியில் இருக்கு. உண்மையாக ஒரு உயர்ந்த தொழில் பார்த்தோம்னா கோயிலுக்குள்ளே மணியாற்றுறது, ஐயர் பூச வைக்கிறார் பாருங்க, ஐயர் பூச வைக்கிற தொழிலை விட உயர்ந்த ஒரு தொழில் இல்லை. அதைத்தான் சொல்லுவாங்க இங்க இருக்க அரசாங்கம், நீ எவ்வளவு பெரிய ஐஏஎஸ் அதிகாரியா இருந்தாலும் கோயிலுடைய கருவறைக்குள்ள போகணும்னு நினைச்சா உன்னால முடியுமா? முடியாது. அந்த கருவறைக்குள்ள யாருதான் போகணும்? நீ ஒரு ஐயரா இருந்தா, ஐயங்காரா இருந்தா, ஒரு பிராமணரா இருந்தா தான் கோயில் கருவறைக்குள்ள போய் நீ பூச வைக்க முடியும். நம்ம முதலமைச்சர் எடப்பாடி பழனிச்சா போனா கூட கருவறைக்கு வெளியே நின்றுதான் இப்படி கும்பிட முடியும், உள்ள போக முடியாது. அப்போ உயர்ந்த இடத்துல எது இருக்குன்னா கருவறை தான் இருக்கு. அதே மாதிரி இருக்கிற கடைசி இடம் எந்த இடம் பார்த்தோம்னா என்ன வேணாலும் நான் செய்வேன், பிச்சை கூட எடுப்பேன், ஆனா கக்கூசு கழுவ மாட்டேன் அப்படி இருக்கிறான். கக்கூசு கழுவுறது அவ்வளவு கேவலமாக இந்த சமூகம் பாக்குது. அவ்வளவு நேரம் நம்ம வயிற்றுக்குள்ளதான் இருக்கும் அந்த மனம் கழிவு. தமிழ்நாடு தொழிலாளர் உரிமைக்கான கூட்டமைப்பின் சார்பாக இன்று சென்னை வள்ளுவர் கூட்டமைப்பாக அருந்ததிய பெண் தொழிலாளருடைய கோரிக்கை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். அனைத்து சாரா பெண் தொழிலாளர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 600 ரூபாய் சம்பளமாக வழங்கிட வேண்டும். பணிபுரிய இடங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். துப்புரவு பணியாளர்கள் செருப்பு தைக்கின்ற தொழிலாளர் கோரிக்கைகளை அரசாங்கம் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் மத்திய அரசை மாநில அரசை வலியுறுத்தி நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம். இந்த கோரிக்கைகளை தமிழக அரசை கண்டு கொள்ளவில்லை என்று சொன்னால் இதற்கு அடுத்த கட்டமாக மாவட்டந்தோறும் அதிரடியான போராட்டங்களை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்து